ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்திரலேக்க சீரியலில் இனிமேட்டு சந்திரா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் ஸ்ருதிராஜ் தான் நடிக்க போகிறதா சில தகவல்கள் இருந்தது. இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு இருக்குது. அது உண்மையாக பொய்யா, உண்மையாலுமே சேஞ்ச் ஆகிறாங்களா, இல்லை சேஞ்சிங் கிடையாதா அப்படிங்கிறது கொடுத்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ சந்திரலேக்க சீரியலில் இருந்துக்கிட்டு சந்திரா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்கவங்க தான் ஸ்வேதா. இவங்க இந்த சீரியல் தொடக்கத்தில் இருந்து கண்டினியூவாக நடிச்சிட்டு இருக்கிறாங்க, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல். இந்த சீரியலில் பல சேஞ்சஸ்கள் பண்ணாலும் மெயினான கதாபாத்திரமான ரெண்டு ஹீரோயின்களை இது வரைக்கும் சேஞ்ச் பண்ணதே கிடையாது. இது முதல் தடவை இந்த மாதிரி ஒரு ரூமர் இருந்துட்டு கிளம்பியிருக்குது. ஸோ இது ரூமர் தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் நம்ம இருந்துட்டு பண்ண போகிறோம். இந்த சீரியல் கடந்த 8 வருடங்களாக இருந்துட்டு ஒளிபரப்பாயிட்டு இருக்குது. நிறைய பேர் இந்த சீரியல்களை இன்னும் வரவேற்பு கொடுத்துட்டு இருந்தாலும் ரொம்ப நாளாக இருந்துட்டு வந்துட்டுருக்கு, இந்த சீரியலை எண்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் மத்தியில் நிறைய பேர் வந்துட்டு ஒரு கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க அப்படின்னே கூட சொல்லி சொல்லலாம். இப்படி இருக்கிற இந்த சமயத்தில் இருந்துக்கிட்டு சந்திரா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணுமோ அப்படிங்கும்போது கண்டினியூவாக இருந்துட்டு இந்த சீரியல் ஒளிபரப்பாகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு கேள்விகள் இருந்துட்டு எழுது. ஆனால் உண்மை இது கிடையாதுங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கண்டினியூவாக சீரியல் இருந்துட்டு என்ன ஆகுமா இல்லை எண்டு பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக எதுவுமே தெரியாது. அது சீரியல் தரப்பில் இருந்தும் சேனல் தரப்பில் இருந்தும் தான் இருந்துட்டு முடிவு பண்ணோம். ஏன்னா மத்தியானம் வர சீரியல்களில் நல்ல டிஆர்பி ரேட்டில் இது வரைக்குமே இருந்துட்டு சந்திச்சுட்டு இருக்க நம்ம சந்திரலேகா சீரியல் நிறைய பேர் இருந்துட்டு அதாவது பார்த்திங்கன்னா நெகட்டிவான கமெண்ட்ஸ் இருந்துட்டு கொடுத்துட்டு வந்தாலும் நல்ல ஒரு டிஆர்பி ரேட்லேயே போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதா இருந்து இந்த சீரியல் விட்டு விலகிற மாதிரி எந்த விதமான அஃபிஷியலான வந்து அலோன்ஸ்மெண்ட்டும் பண்ணவும் கிடையாது. சேனல் தரப்பில் இருந்தும் சரி, சீரியல் தரப்பில் இருந்தும் சரி, எந்த விதமான அலோன்ஸ்மெண்ட் கொடுக்கவும் கிடையாது. அதே மாதிரி ஸ்ருதிராஜும் இருந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இருந்துட்டு இந்த சீரியல் இருந்துட்டு புதுசாக கனெக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு தகவலும் கொடுக்க கிடையாது. ஸோ ஆக மொத்தத்தில் இது வரைக்குமே இந்த நியூஸ் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது ஃபேக்காக இருக்கிறதுக்கு தான் நிறையவே வாய்ப்பு இருக்குது. இது ஒருவேளை உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா ரசிகர்கள் மத்தியில் ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குமா, இல்லை இருந்துட்டு அது இருந்துட்டு அவங்களுக்கு இருந்துட்டு மகிழ்ச்சியை கொடுக்குமா அப்படிங்கிறத இருந்துக்கிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அப்டேட் செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.